தினம் போராட்டங்கள் என்று மக்களை திசை இருப்புகின்ற விதமாக பன்முனை தாக்குதல் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் அரசு ஊழியர் போராட்டம் என்றார்கள். அரசு ஊழியருடைய போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்த அரசு அம்மாவினுடைய அரசு. மத்திய அரசினுடைய 7வது சம்பள கமிஷனை குழு அமைத்து அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி அத்துணை ஊதியங்களையும் முழுமையாக வழங்கிய அரசு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு. எதற்கெடுத்தாலும் போராட்டம், போராட்டத்திற்கு அளவே இல்லை. நாள்தோறும் ஒரு கூற்று. ஏனென்று சொன்னால் நாமும் இந்த நாட்டிலே ஒரு கட்சியாக இருக்கின்றோம் என்பதை மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதிலே ஒருவர் சொல்கிறார், நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன், நம்முடைய தலைவர்கள் எல்லாம் அவர்களை அதிகமாக விமர்சனம் செய்யவில்லை. காரணம், நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நாங்க பார்த்துக்கிறோம் சொல்லி போயிட்டு இருக்காங்க. நம்முடைய கட்சியை பிரிப்பதற்காக, இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு ஒருவர் முளைத்திருக்கிறார். அவர்தான் டிடிவி தினகரன். அங்கே இருப்பவர்கள் யார்? புரட்சி தலைவி அம்மா அவர்களால் ஓரங்கட்டப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், விரட்டி அடிக்கப்பட்டவர்கள் அங்கே இருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், டிடிவி தினகரன் அவர்களே, 8 வருட காலம் எங்கே சென்றீர்கள்? 2011 தேர்தலிலே மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மாபெரும் வெற்றியை பெற்று முதலமைச்சராக 5வது முறையாக ஆட்சி கட்டிலே அமரும் பொழுது நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் சென்று இரட்டை இலை சின்னத்திற்காக வாக்குகளை கேட்டீர்களா? நீங்கள் அம்மாவோடு பயணம் செய்தீர்களா? கட்சிக்காக உழைத்தீர்களா? போராட்ட களத்தில் ஈடுபட்டீர்களா? ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டீர்களா? பொதுக்கூட்டத்தில் ஈடுபட்டீர்களா? இந்த கட்சியுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் ஏதாவது செய்தீர்களா? சொல்ல முடியுமா? 2016 தேர்தலும் 2014 நாடாளுமன்ற தேர்தலிலும் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன்னந்தனியாக நின்று மக்களை மட்டுமே நம்பி தமிழகம் பாண்டிச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட அந்த தேர்தலிலே 37 தொகுதிகளை வென்றெடுத்து இந்திய வரலாற்றிலே 3வது மிகப்பெரிய கட்சி, நாடாளுமன்றத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற நிலையை உருவாக்கி தந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன்னுடைய உதிரத்தை பணயம் வைத்து தன்னுடைய உடலை கூட பொருட்படுத்தாமல் மக்களுக்காக உழைத்து அந்த மாபெரும் வெற்றியை ஈட்டி தந்தார்கள். அப்பொழுது எங்கே இருந்தார் இந்த டிடிவி தினகரன்? நான் கேட்கிறேன், 2016 தேர்தலிலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீண்டும் சரித்திர வெற்றியை படைத்தார். ஆண்ட கட்சியே தொடர்ச்சியாக வென்றதில்லை என்ற சரித்திரத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு 32 ஆண்டுகளுக்கு பிறகு கழகத்தை தொடர்ச்சியாக வென்றெடுத்த பெருமை மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களைத்தான் சாரும். புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தீர்களா? புரட்சி தலைவி அம்மா அவருடைய நிழல் என்று சொல்லிக்கொண்டு ஏமாற்றி ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி, ஏன் புரட்சி தலைவி அம்மாவுடைய கண்ணிலே மண்ணை தூவிவிட்டு பல லட்சம் கோடிகளை கொள்ளையடித்து இன்றைக்கு வெளிநாடுகளிலே பதுக்கி வைத்துக் கொண்டு புரட்சி தலைவி அம்மாவுடைய மரபிற்கு பிறகு இந்த ஆட்சியை அப்புறப்படுத்திவிட்டு இதை இந்த இயக்கத்தை மாபெரும் இயக்கத்தை தன்வசப்படுத்தி விடலாம் என்று நீங்கள் திட்டமிட்டது நாட்டு மக்களுக்கு தெரிந்துவிட்டது. நாங்கள் கேட்கிறோம், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2014 செப்டம்பர் 27 21 நாட்கள், 27 அக்டோபர் 18 வரை 21 நாட்கள் பரப்புற அக்கரகார சிறையிலே இருந்தார்களே, இதே இடத்திலே நம்முடைய அமைச்சர் விருமகனார் அண்ணன் தங்கமணி அவருடைய தலைமையிலே கண்டன ஆர்ப்பாட்டத்தை அன்றைக்கு நடத்தினோம், நாடு முழுவதும் நடத்தினோம். அப்பொழுது எங்கே இருந்தார் இந்த டிடிவி தினகரன்? புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்காக குரல் கொடுத்தாரா? புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நோய்வாய்ப்படுவதற்கு, அவர் இறப்பதற்கு காரணமே இந்த குடும்பம் தான். ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். 75 நாள்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அப்போலோ மருத்துவமனையிலே மருத்துவ சிகிச்சை பெற்றார்கள் சொல்கிறார்கள். யார் அம்மாவை பார்த்தார்கள்? யாரையும் பார்க்க விடவில்லை. முதலமைச்சராக இருந்த பொறுப்பில் இருந்த ஓபிஎஸ்ஐயும் பார்க்க விடவில்லை.
அமைச்சராகிருந்த நம்ம அமைச்சர் பெருமகனாரையும் யாரையும் பார்க்க விடவில்லை. சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் யாருமே அம்மாவை பார்க்க முடியவில்லை, பார்க்க விடவில்லை. திட்டம் அவர்கள் அதற்கு முன்னரே போயஸ் கார்டனிலே அம்மாவிற்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பாய்சன் சொல்லக்கூடிய விதமாக அவர்களுக்கு உணவை கொடுத்து மருந்துகளை கொடுத்து அவருடைய உடனடியை மோசப்படுத்தி அம்மாவை 75 நாட்கள் அப்போலோ மருத்துவமனையிலே வைத்து நம்மை ஏமாற்றி கொன்ற கொலைகார கூட்டம் அந்த கூட்டம். அந்த கூட்டம் இன்றைக்கு நாங்கள் நல்லவர்கள் போல இந்த நாட்டை காப்பாற்றுவது போல வேடம் அவரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் நல்லவர்கள் என்று நினைத்தோம். உண்மையிலேயே அம்மா அவர்கள் உடலும் பாதிக்கப்பட்டிருக்கும். நாம் எல்லாம் தினந்தோறும் சென்று பார்க்கிறோம் என்றுதான் நினைத்தோம். கடைசியில்தான் தெரிகிறது அவருடைய சதித்திட்டம். ஏனென்று சொன்னால், புரட்சி தலைவி அம்மா அவருடைய மறைவுக்கு பிறகு இந்த இயக்கத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொள்ள வேண்டும், ஆட்சி அதிகாரத்திலே வர வேண்டும் என்ற ஒற்றை அஜெண்டாவுடன் அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். திருமதி சசிகலா அவர்கள் சிறைக்கு செல்கிறார்கள். ஏன் செல்கிறார்கள்? புரட்சி தலைவி அம்மாவே இந்த சோதனைகளுக்கெல்லாம், இந்த அத்துணை விதமான கஷ்டங்களுக்கும் காரணம் இந்த குடும்பம்தான். திட்டமிட்டு அம்மாவை முன்னிலைப்படுத்தி இவர்கள் பின்புலத்தோடு இருந்து சொத்துக்களை வாரி குவித்து இந்த இயக்கத்தையும் ஆட்சியையும் தன்வசப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். அது இப்பொழுதுதான் வெற்ற வெளிச்சமாக தெரிகிறது. ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். 2016 இடைத்தேர்தலில் கூட நாங்கள் எல்லாம் அவரை நம்பி தொப்பி சின்னத்திலே அவர்களுக்கு ஆதரவு கேட்டு நாம் அவரை வெற்றி பெற வைப்போம், அவர்கள் கட்சியை வேண்டுமானால் பார்த்துக் கொள்ளட்டும் என்று நினைத்திருந்தோம். ஆனால் அவர்கள் என்ன திட்டம் போட்டார்கள் தெரியுமா? 50 கோடி ரூபாய் சுகேஷ் என்ற இடைத்தரகர்களிடம் வழங்கி தேர்தல் ஆணையத்திற்கு சென்று அமைச்சாந்து விடக்கூடாது, இவர்கள் திட்டம் போட்டு ஆட்சியையும் அதிகாரத்தையும் கைப்பற்றலாம் நினைக்கிறார்கள், இது ஒருபோதும் நடக்காது என்றுதான் அவர்களை ஓரங்கட்டினோம். இது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். நான் சொல்கிறேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களை எதிர்த்தவர்கள் எவரே உண்டா? ஒரு அமைச்சரை தூக்கி எறிவார், மாவட்ட செயலாளர் பதவியை பறிப்பார். அவரிடம் சென்று செய்தியாளர்கள் கேட்டால், என்ன உங்களுடைய பதவியை பொதுச் செயலாளர் பறித்து விட்டார்களே என்று சொன்னால், அம்மா கொடுத்தார்கள், அம்மா எடுத்தார்கள் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த இயக்கத்திலே அம்மாவால் வளர்ந்து மேயராக பதவி சுகத்தை பெற்று மாநில மகளிரணி செயலாளராக பதவி பெற்று அதன் பிறகு மாநிலங்கை உறுப்பினராக வந்த சசிகலா புஷ்பா, நான் கேட்கிறேன், தினகரனை கேட்கிறேன், வெட்கம் இருக்கிறதா, சூடு இருக்கிறதா, சுரை இருக்கிறதா? சசிகலா அம்மையாரை பொதுச் செயலாளராக December 29 நாங்கள் பொதுக்குழு செயற்குழுவை கூட்டி தேர்வு செய்யப்பட்ட பொழுது அன்றைக்கு இதே சசிகலா புஷ்பாதான் தன்னுடைய கணவன் லிங்கேஸ்வர திலகரை அனுப்பிவிட்டு அவனோடு 10-20 அடியாட்களை அனுப்பி வைத்து சென்னை நம் ராயப்பேட்டையில் உள்ள தலைமை கழகத்திற்கு வந்து நாங்களும் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடுவோம் என்று வன்முறையை தூண்டி கடைசியில் எங்களை போன்ற இளைஞர்கள் இங்கே அவர்கள் அடித்து உதைத்து விரட்டி விரட்டி வெளியேற்றி விட்டோமே. டிடிவி தினகரன் அவர்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அது மட்டுமல்ல, இந்த சசிகலா புஷ்பாவுடைய லீலைகள் டெல்லியிலே மிகவும் மோசமாக இருந்ததை உளவுத்துறை மூலமாக அம்மாவிற்கு தெரிய வருகிறது. டெல்லியிலே விமான நிலையத்திலேயே மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த மாநிலங்களின் உறுப்பினர் திமுகவைச் சேர்ந்த திருச்சி சிவாவை கன்னத்திலே அறைகிறார். கேட்டால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி அவர் தவறாக பேசினார், அதனால் தான் அடித்தேன் என்று அங்கே செய்தியாளரும் சொன்னார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உடனடியாக சசிகலா புஷ்பாவை போயஸ்காரனுக்கு வரவழையுங்கள், கூட்டி வாருங்கள் என்று சொல்லி அவரை அங்கே கேட்டிருந்த பொழுது பொய்யான தகவல்களை அம்மாவிடம் சொன்னார்களாம். அம்மா சொன்னாராம், எனக்கு டெல்லியிலே என்ன, உலகத்தின் எந்த மூலையில் என்ன நடந்தாலும் சரி, அத்துணை விவரங்களும் புள்ளி விவரத்தோடு எனக்கு தெரியும், என்னையே நீ ஏமாற்றுகிறாயா, திருட்டு நாய என்று தன்னுடைய காலையை எடுத்து முகத்திலே ஓங்கி அறைந்து தன்னுடைய பாதுகாவலரை ஏவிவிட்டு
அடித்து நொறுக்கி விரட்டி அடித்தப்பட்ட அந்த சசிகலா புஷ்பா அம்மா சொன்னார்கள், நீ உடனடியாக உன்னுடைய ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நீ வீட்டுக்கு செல் என்று. ஆனால் அந்த பெண்மணி அந்த உத்தம பத்தினி என்ன செய்தால் தெரியுமா? ஓடோடி சென்று நாடாளுமன்றத்திற்கு சென்று, அப்பொழுது நாடாளுமன்றத்திலே நாடாளுமன்ற விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது, மாநிலங்களிலே சென்று நம் புரட்சி தலைவி நம் தெய்வமாக வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இயக்கத்தை காத்த மாபெரும் தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்களையே அங்கே குறை சொன்னாலே, பாவி என்னை அடித்தார்கள், என்னை விரட்டினார்கள், என்னை வெளியேற்றினார்கள், என் பதவியை ராஜினாமா செய்ய சொல்கிறார்கள், என்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதற்கு சொல்வதற்கு இவர்கள் யார் என்று வெட்கப்படாமல் கூச்சப்படாமல் ஒரு பெண் என்று கூட தன்னுடைய சுயநலவை இழந்து ராஜ்யசபா உறுப்பினர் என்றும் கூட நினைவு கொள்ளாமல் ராஜ்ய நாடாளுமன்றத்திலே மாநில அவையிலே கூச்சப்படாமல் புரட்சி தலைவி அம்மா அவர்களே குறை சொன்ன அந்த உத்தம பத்தினி, ஏன் சின்னம்மாவை கூட சசிகலா அம்மையாரை கூட இவரா எனக்கு பதவியை கொடுத்தார், என்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதற்கு என்று கேட்ட அந்த சசிகலா புஷ்பா கடந்த மாதம் மேலூரிலே புதிய அமைப்பொன்றை தொடங்கினாரே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்று டிடிவி தினகரன், அந்த பொதுக்கூட்டத்திலே அந்த உத்தம பத்தினியும் அங்கே கலந்து கொண்டிருக்கிறார். கேவலமாக இல்லையா? அம்மாவினுடைய விசுவாசி என்று சொன்னால் அம்மாவை குற்றம் சாட்டிய அம்மாவிற்கே துலகம் விளைவித்த ஒரு மன்னிக்க முடியாத குற்றவாளியாக இருக்கக்கூடிய அந்த உத்தம பத்தினிக்கு இடம் கொடுத்திருக்கிறாய, இதைவிட கேவலம் என்ன இருக்கிறது? அம்மாவை பற்றி பேசுவதற்கு உனக்கு அருகதை இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் என்றைக்கும் அம்மாவைத்தான் தெய்வமாக நினைப்பார்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆரைத்தான் தெய்வமாக நினைப்பார்கள். இன்றைக்கு நீங்கள் ஊரங்கும் தற்பொழுது கூட தஞ்சாவூரிலே காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பு கோரி மத்திய மாநில அரசுகளை எதிர்த்து நாங்கள் உண்ணாவிரத போராட்டம், யாரை ஏமாற்றுவீர்கள்? 8 வருட காலம் எங்கே இருந்தீர்களே தெரியாது. நீங்கள் வெளிநாட்டிலே சிங்கப்பூரில் இருந்தீர்களா, ஜப்பானில் இருந்தீர்களா, ஆஸ்திரேலியாவில் இருந்தீர்களா, அமெரிக்காவில் இருந்தீர்களா, யாருக்கும் தெரியாது. உங்கள் பின்னால் உங்களுடைய பேச்சை கேட்டு நம்பி இன்றைக்கு ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த 18 சட்டமன்ற உறுப்பினர்கள். அவர்கள் உங்களால் தான் வெற்றி பெற்றார்களா? யாரால் வெற்றி பெற்றார்கள்? புரட்சி தலைவி அம்மா அவருடைய உதரத்தால், அவருடைய உழைப்பால், இந்த இயக்கத்தினுடைய பரிவின் காரணமாக மக்கள் செய்த மக்களுக்காக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் செய்திட்ட சாதனை திட்டங்களுக்காக புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்காக இரட்டை இலை சின்னத்திலே வெற்றி பெற்றவர்களை இன்றைக்கு பணம் கொடுத்து உங்கள் பக்கத்திலே வைத்துக் கொண்டு இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிவிடுவோம், இந்த ஆட்சியை கவிழ்த்து விடுவோம். மூச்சுக்கு முன்னுறுதரம் அவர் பேசுகிறார் எங்களை பற்றி, எடப்பாடியார் ஓபிஎஸ் அவர்களை பற்றி அவர் நையாண்டியாக கிண்டலாக, எட்டப்பர்கள் அமைதிப்படை அமாவாசை என்று நாங்கள் சொல்கிறோம். நீ வெத்து வெட்டு வீராசாமி, உனக்கு பட்டாதான் வெத்து வெட்டு வீராசாமி, உன்னால எதுவுமே செய்ய முடியாது. இன்றைக்கு ஆட்சி தமிழகத்தில் சிறப்பாக நடக்கிறது. மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுடைய திட்டங்கள் அனைத்துமே மக்களுக்கு சென்றடைகிறது. எத்தனை பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் திட்டமிட்டு டிடிவி தினகரனும் ஸ்டாலினும் இரண்டு பேரும் கூட்டு செய்தி செய்து மக்களை ஏமாற்றி இந்த ஆட்சியை எப்படியாவது அகற்றிவிட வேண்டும், அப்புறப்படுத்திவிட வேண்டும். நாங்கள் வர வேண்டாம், நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறோம் என்று மறைமுகமாக ஆதரவை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் இந்த டிடிவி தினகரன். இந்த டிடிவி தினகரன் தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக, தமிழ்நாட்டுடைய உரிமைக்காக எப்பொழுதாவது வாய் திறந்ததுண்டா? கட்சிக்கு வந்த பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவர்கள் கட்சியிலே கொண்டு வரவில்லை. 8 ஆண்டு காலம் அவரை வனவாசத்திற்கு அனுப்பிவிட்டார். என் முகத்திலே நீ முழிக்க கூடாது, எங்களை என்னை ஏமாற்றி விட்டீர்கள், உங்கள் குடும்பமே என்னை பார்க்க கூடாது, இந்த சென்னை பக்கமே வரக்கூடாது என்று சொன்னார்கள். அவர்கள் சென்னையிலே எங்கே இருக்கிறார்கள் என்று கூட யாருக்கும் தெரியாது. அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் 16 பேர்களை கட்சியிலிருந்து நீக்கி
அவர்களுக்கு அவர்களோடு நம்முடைய கட்சியினுடைய தொண்டர்கள் யாரும் அவர்களோடு தொடர்பு கொள்ளக் கூடாது என்று விரட்டி அடிக்கப்பட்டவர்கள்தான் டிடிவி குடும்பத்தார்கள். இன்றைக்கு அவர்கள் திட்டமிட்டு சூழ்ச்சி செய்து இந்த ஆட்சியை கலைத்துவிட்டு மீண்டும் நாம் வைத்திருக்கக்கூடிய லட்சக்கணக்கான கோடிகளை அள்ளி தெளித்து வாரி வழங்கி நாம் வென்று விடலாம் என்று மனக்கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆர்கே நகர் தொகுதியிலே அவர் வெற்றி பெற்றது மக்கள் செல்வாக்கிலா? எங்களுக்கு தெரியாதா? ஆர்கே நகர் தொகுதியிலே 20 ரூபாயை டோக்கன் கொடுத்து 10,000 ரூபாய் ஒரு வாக்குக்கு தருகிறோம் என்று பணத்தை வாரி இறைத்து வாங்கப்பட்ட அது வெற்றி அல்ல, வாங்கப்பட்டது அந்த தீர்ப்பு. மக்களை ஏமாற்றி எப்படியாவது வென்றுவிட வேண்டும் என்று 234 தொகுதியில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று 234 தொகுதியிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அடவேறுகள் இன்றைக்கு அவர் சொல்கிறார் 95% தொண்டர்கள் எங்களிடம் இருக்கிறார்கள். யார் இருக்கிறார்கள்? நான் கேட்கிறேன், 50 மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் யார் உங்களிடத்தில் இருக்கிறார்? ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சொடக்கு போடும் நேரத்தில் இந்த ஆட்சியை கலைத்து விடுவோம் என்று வீராப்பு பேசிக் கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். தெம்பிருந்தால், திராணி இருந்தால், தைரியம் இருந்தால் சட்டப்பேரவை நடந்ததே. நீங்கள் பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்லி கவர்னரிடம் மனு கொடுத்திருக்கலாம், புரோட்டஸ் நடத்தி இருக்க சொல்லலாம், நடத்த முடியாது உங்களால். வாய்ச்சி விடால் வீரர்கள் சொல்கிறார்கள் இந்த ஆட்சி பினாமி ஆட்சி. யாருக்கு பினாமி? இது மத்திய அரசிற்கு மோடி அரசிற்கு அடிபணிந்து கிடக்கிறது என்று சொல்கிறார்கள். இல்லை இல்லை, தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக மத்திய அரசு கொண்டு வருகின்ற நல்ல திட்டங்களை நாங்கள் வரவேற்போம், ஆதரிப்போம். தமிழ்நாட்டினுடைய உரிமைக்கு புறம்பாக மக்களுக்கு எதிராக எந்த திட்டம் வந்தாலும் சரி, நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டமாக இருந்தாலும் சரி, கதிராமங்கலம் திட்டமாக இருந்தாலும் சரி, நியூட்ரினோ திட்டமாக இருந்தாலும் சரி, ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மக்களோடு மக்களாக மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசை திறம்பட நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் இபிஎஸ் அவர்களுக்கு தான் இந்த பெருமை எல்லாம் சாரும். இங்கே இருக்கின்ற மக்களுக்கு தெரியுதோ தெரியவில்லையோ, மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு இந்த எடப்பாடியார் முதலமைச்சரானதுக்கு பிறகு இந்த அரசை செம்மையாக திறம்பட நடத்துவதற்கு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுக்கு ஆலோசகராக இருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் படை திட்ட செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் பெருமகனார் அண்ணன் தங்கமணி என்பதை உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ? ஏனென்று சொன்னால் எனக்கு தெரியும். நான் எப்பொழுதுமே சென்னையிலே தான் இருப்பேன். அண்ணனுடைய இல்லத்துக்கு செல்வேன், தலைமை செயலகம் செல்வேன், தலைமை கழகத்தில் செய்வேன். அவர்கள் எங்கே சென்றாலும் நான் பின்தொடர்ந்து செல்வேன். இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய அத்துணை அதிகாரியும் சரி, நாடாளுமன்ற உறுப்பினராகவும் சரி, சட்டமன்ற உறுப்பினராகவும் சரி, மாவட்ட கழக செயலாளரும் சரி, அத்துணை பேரையும் வரவழைத்து தன்னுடைய இல்லத்திலும் தலைமை செயலகத்திலும் அவர்களுக்கு அறிவுரை கூறி அவர்களுக்கு என்னென்ன திட்டங்கள் செய்ய வேண்டும், எப்படி செயலாற்ற வேண்டும், எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று திட்டம் தீட்டி செயலாற்றுகின்ற அரசியல் சாணக்கியர் நம்முடைய அமைச்சர் பெருமகனார் அண்ணன் தங்கமணிதான் என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்படுகிறேன். செயல்வராக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவர் ஸ்டாலின் சொல்கிறார் இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும், இது மக்கள் ஆட்சி அல்ல, மக்கள் விரோத ஆட்சி, நாங்கள் வந்தால் அதை செய்வோம் இதை செய்வோம். நாங்கள் தான் பார்த்து விட்டோமே. அதனால் தானே புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு 2011லும் 2016 தேர்தலிலும் தொடர்ந்து 2 முறை தொடர்ச்சியாக வெற்றியை தந்தார்கள் மக்கள். உங்கள் ஆட்சியில் நடந்த அவனுடைய ஒன்றா இரண்டா மண்ணை விட்டீர்கள், மணலை கொள்ளையடித்தீர்கள், கள்ளச்சாராயம் விட்டீர்கள், கட்டப்பஞ்சாயத்து செய்தீர்கள், நிலத்தை அபகரித்தீர்கள், சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்தீர்கள், என்ன வேண்டும், ஜாதி கலவரத்தை உருவாக்கியவர்கள் நீங்கள். இன்றைக்கு தமிழகம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உயிரோடு இருந்த காலத்தில் அவர் ஆட்சியிலே எப்படி இந்த நாடு சுபிட்சமாக நலமாக இருந்ததோ வளமாக இருந்ததோ
அதே லட்சிய பாதையிலே புரட்சி தலைவி அம்மாவுடைய தளபதியாய் விளங்கி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் இபிஎஸ் அவர்களும் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களும் இன்றைக்கு வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். எத்துணை கொடுமைகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காவிரி மேலாண்மை வாரியத்திற்கு காரணம் யார்? புரட்சி தலைவி அம்மா அவர்கள். 2007 காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்திட வேண்டும் என்று நடுவர் நீதிமன்றம் உரைத்த பின்பும் அவர்கள் கிடைப்பிலே போட்டு விட்டார்கள். அதை மீண்டும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2011 முதலமைச்சராக வந்த பிறகு மீண்டும் சட்ட போராட்டம் நடத்தி உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று அன்றைக்கு பாரத பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் இருக்கின்ற பொழுது காங்கிரஸ் ஆட்சியில புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மத்திய அரசினுடைய அரசியலே வெளியிட்டு வரலாற்று சாதனை படைத்த புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு தான் தஞ்சையிலே பொன்னியின் செல்வி என்ற பட்டத்தை விவசாய பெருமக்கள் வழங்கியிருக்கிறார்கள். காவிரியை மீட்டெடுத்த பொன்னியின் செல்வி என்று விவசாய பெருமக்கள் அன்றைக்கு தஞ்சை தரணியிலே புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு மணிமகுடம் சூட்டினார்கள். இருந்து மறந்து விட முடியுமா? இதிலே உங்களுடைய பங்கு என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பங்கு என்ன? முல்லை பெரியாறு காவிரியுடைய உரிமையை நீங்கள் மீட்டெடுத்தீர்களா? அந்த மீட்டெடுத்ததற்குரிய பெருமை மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு தான் சாரும். அதைத்தான் புரட்சி தலைவி அம்மா அவர்களே சொன்னார்கள், நான் எத்தனையோ சாதனைகளை படைத்திருக்கிறேன் என்று. நம்முடைய கழக கண்மணிகள், கழகத்தினுடைய முன்னோடிகள், கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் சொல்கிறார்கள், பொதுமக்கள் சொல்கிறார்கள், இல்லை இல்லை, நான் எத்தனையோ சாதனைகள் நிகழ்த்திருந்தாலும் கூட நான் என்னுடைய மனதிற்கு உட்பட்டு பெருமைப்படுகின்ற ஒரே சாதனை 22 காலம் தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தி காவிரி உரிமையை மீட்டெடுத்ததுதான் என்னுடைய பெருமை என்று சொன்னார்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். மத்திய மின்சாரத்துறை அமைச்சர்